ஃபாஸ்டாக் முறை கட்டாயப்படுத்தப்படுறதால டோல்கேட்ல இனி நாம காத்திருக்க தேவையில்லை. இதை பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். நகர சாலைகளை தொடர்ந்து வாகன நெரிசல் அதிகம் காணக்கூடிய ஒரு இடம்னா அது தேசிய நெடுஞ்சாலைகள்ல இருக்கிற சுங்கச்சாவடிகள்ல தாங்க. இரவு நேரங்கள்ல நீண்ட பயணமா பேருந்துல போயிட்டு இருக்கும் போது ஆழ்ந்த தூக்கத்துல திடீர்னு ஒரு உணர்வு வரும், வண்டி போகுதா இல்லையான்னு. இன்ஜினோட இயக்கம் மட்டும் கேட்டுக்கொண்டிருக்கும். கண் விழித்து ஜன்னல் வழியை எட்டி பார்க்கும்போது நம்ம பேருந்துக்கு முன்னாடியும் அருகிலையும் வாகனங்கள் அணிவகுத்து நிற்கும். தூரத்துல இருக்கிற ஒரு சிறிய அறை முன்னாடி நிற்கும் வாகனத்துல இருந்து ஒரு கை வெளியே வர்றதுமா, பணத்தை கொடுக்கறதுமா, ரசீத வாங்குறதுமா, அங்கு நிறுவப்பட்டிருக்கும் தடுப்பு பலக மேல் தூக்கப்படுறப்போ அந்த வாகனம் விரைந்து போறத பார்க்கலாம். இது சுங்கச்சாவடிகள்ல அன்றாடம் பார்க்கக்கூடிய ஒரு காட்சி. சுங்கச்சாவடியில நம்ம தருணத்துக்காக காத்திருக்கிறது சற்று இலைப்பாறல் போன்ற அனுபவம் தான். அடுத்து கடக்க வேண்டிய தூரத்துக்கான உத்வேகம் இந்த சிறு இடைவெளியில கிடைக்கக்கூடும். ஆனா எல்லாருக்கும் எல்லா நேரத்திலையும் அது அப்படியான அனுபவமா அமையறதில்ல. சில சமயங்கள்ல டோல் வரிசையில காத்திருக்கிறது கூட பெரும் அயற்சி அளிக்கக்கூடிய ஒன்னா அமையுது. அதை விட துயரம் நம்ம செலுத்துற கட்டணம் தாங்க. இந்திய சாலைகள்ல போயிட்டு வர ட்ரக்குகள் ஒவ்வொன்றும் ஆண்டுக்கு சராசரியா 500,000 ரூபாய் வர டோலுக்கு செலுத்திட்டு வராங்களாம். எதுக்கு இவ்வளோ பீடிகைன்னா, இனி சுங்கச்சாவடியில நாம காத்திருக்க தேவையில்லை. கட்டணம் வசூலிப்பவரின் அறை வரும்போது வாகன ஜன்னலை கீழிறக்கி பணம் செலுத்தும் நடைமுறை அடுத்த மாதத்தோட முடிவுக்கு வருதுங்க. அப்போ இனி டோல் இல்லையான்னு மகிழ்ச்சி அடைய வேணாம். ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இனி பாஸ்டேக் முறை அமலுக்கு வருது. இனி டோல்ல ஆட்கள் அமர்த்தப்பட்டு உங்ககிட்ட பணம் வசூலிக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலா உங்களுடைய வாகன முன்புற கண்ணாடியில இந்த பாஸ்டேக் அட்டையை ஒட்டிக்கணும். நீங்க ஒவ்வொரு முறையும் டோலை கடந்து போகும்போது தானா அதற்கான கட்டணம் உங்க வங்கி கணக்குல இருந்து எடுத்துக்கொள்ளப்படும். ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிபிகேஷன் தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்டு இந்த பாஸ்டேக் முறை செயல்படுது. உங்க வாகனங்கள்ல இந்த அட்டை பொருத்தப்பட்டு டோல் வழியா நீங்க பயணிக்கும் போது அங்க இருக்கிற கண்காணிப்பு கருவி உங்கள் அட்டைய கன வினாடியில ஸ்கேன் செய்யும். அதன் வழியா உங்க வாகனம் தொடர்பான கணக்கு அடையாளம் காணப்பட்டு உரிய தொகை அதுல இருந்து எடுக்கப்படும். இதனால நீண்ட வரிசையில நீங்க காத்திருக்க தேவையில்லை, நேரம் மிச்சமாகும். அதே போல வரிசையில நிற்கும் போது கணத்தில் ஏற்படும் எரிபொருள் இழப்பும் குறையும். இது பல்வேறு இடங்கள்ல தற்போது நடைமுறையில இருந்துட்டு வருதுங்க. பாஸ்டேக் என்று தனி வரிசை உண்டு. கடந்த செப்டம்பர் மாதம் 9.7 லட்சம் பரிவர்த்தனை பாஸ்டேக் மூலமா நடந்திருக்கு. தற்போதைய விஷயம் என்னன்னா, அடுத்த மாதம் அதாவது டிசம்பர் 1ஆம் தேதியிலிருந்து அனைத்து வாகனங்களுக்கும் இந்த நடைமுறை கட்டாயமாக்கப்படுது. டோல்கள்லையும் சில பெட்ரோல் பங்குகள்லையும் முன்னணி வங்கி கிளைகள்லையும் இந்த பாஸ்டேக் கிடைக்குது. ஆன்லைன் மூலமாவும் பாஸ்டேக் நாம வாங்கிக்கலாம். முதல் தவணையா 100 ரூபாய் செலுத்தணும். வாகன பதிவு சான்றிதழ், வாகன உரிமையாளர் அடையாள அட்டை போன்ற அடிப்படை தகவல்களை வழங்கியதுக்கு அப்புறமா உங்களுக்குன்னு ஒரு தனி கணக்கு உருவாக்கப்படும். அதன் பிறகு உங்களுக்கான பாஸ்டேக் கணக்கில் நீங்க ரீசார்ஜ் செஞ்சுக்கலாம். வங்கி கணக்குகள் மூலமாவும் பேடிஎம் போன்ற செயலிகள் மூலமாவும் ரீசார்ஜ் செஞ்சுக்கலாம். டிசம்பர் 1ஆம் தேதிக்கு பிறகு வாகனங்கள்ல பாஸ்டேக் இல்லைன்னா 2 மடங்கு கட்டணம் வசூலிக்கப்படும்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் தகவல் அறிய தினகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.